கைஸ் நீங்க நான் பார்க்க போறது ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸோட ஒரு அப்டேட்டை பற்றி. இந்த வீடியோக்குள்ள என்ட்ரா இருக்க முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இந்த பக்கத்தில் பெலே கணக்கில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட் ஆகும் கூட கூட வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு ரிவால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெக்கேட்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி சீரியஸான கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்டிங் சீசன் கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க, பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆரியாஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒயிட் வாகர்ஸோட ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணிலாம் டிவி சீரிஸ் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ எதுவுமே கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஹெச்பியோ. அதுக்கப்புறமா ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்னு ஒரு ப்ரீக்வல் மேக் பண்ண போகிறோம், ஹவுஸ் டர்கேரியனை வந்துட்டு மெயினாக பேஸ் பண்ணின்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கேஸ்டிங் கூட வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் எம்மி அவார்ட்ஸ் வந்துட்டு இந்த வீக் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம சாண்டாயை கூட ஒரு அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ எம்மி அவார்ட்ஸில் வந்துட்டு ஹெச்பிஓவோட பிரசிடெண்டான கேசி அப்பியர் ஆயிருந்தப்போ அவங்கள்ட்ட வந்துட்டு ப்ரெஸ் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன் இருக்கிறனால எப்போவுமே எவ்ரி இயர் நீங்கள் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் கெயின் பண்ணுவீங்க, இப்போ அது இல்லாதனால எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப, எங்ககிட்ட இன்னும் வந்துட்டு நிறைய டிவி சீரீஸ் இருக்குது, வாட்ச்மேன் இந்த மாதிரியான டிவி சீரீஸ் எல்லாமே நாமினேட் ஆகிருக்குது, மோஸ்ட்டாக அது வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மட்டுமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் கிடையாதுன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரெஸ் அப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு அடுத்தபடி எதுவுமே கிடையாதுன்னு கேட்கல. அதான் ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் வருது. நாங்கள் வந்துட்டு கேஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அண்ட் 2022 டெஃபினட்டாக வந்துட்டு ப்ரீமியர் பண்ணிடுவோம், எப்போவும் போனால் 10 எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டேரக்டர் யாருன்னு கேட்கல, மிகேல் சப்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த டிவி சீரியஸை டைரக்ட் பண்ண போகிறாரு. கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரயான் கானட் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரயான் கானட் யாருன்னு கேட்டிங்கன்னா காலனி டிவி சீரியஸ் மோஸ்ட் ஆஃப் தம்முக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு அண்டர்ரேட்டட் டிவி சீரியஸ் தான் பட் நல்லாயிருக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அந்த டிவி சீரியஸ்க்கு ஸ்க்ரீன் ப்ளே இவர் தான் பண்ணியிருப்பார். இவர் வந்துட்டு நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வலான ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்க்கும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் இந்த ஸ்டோரி பிளாட் எல்லாமே வந்துட்டு 2018 ரிலீஸ் ஆன நாவலான ஃபயர் அண்ட் பிளட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் டர்கேரியனோட ஹிஸ்ட்ரியை ஒரு மெயினான பேஸாக வச்சு ரன் ஆகும், பட் அதை அப்படியே எடுக்க மாட்டோம், நிறையா சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் டர்கேரியன்ஸோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த 2018 ரிலீஸ் ஆன நாவலில் இன்டிடெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எனவே அவ்வளோதான் கைஸ், ஒரே நாளில் வந்துட்டு இந்த மாதிரி எத்தனை எபிசோட்ஸ் இருக்க போது, எந்த இயர் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, டேரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே எப்படின்னு சொல்லி ஹெச்பியோட பிரசிடென்ட் நல்ல ஒரு அப்டேட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பரோட எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு யார் யார் எந்தெந்த கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்கன்றதையும் ஒரு அளவுக்கு ரிவேல் பண்ணுவாங்க. அண்ட் 2021 பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நிறையா செட்லிக்கிட்டு பிக்ஸ் வீடியோஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்துட்டு டெஃபினட்டாக வீடியோ பண்ணுறேன், எந்த ஒரு அப்டேட் கிடச்சாலும். ஸ்டே டியூன் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸை பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டிவி சீரியஸ் மூவிஸ்க்கு ரிவ்யூஸ் வேணும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. அண்ட் நம்மளோட செகண்ட் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பீஸ் அவுட்.